Comments next. T Awards and Dazzle Style Icon Awards ல அடுத்ததா ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் வந்து அழைக்க போறோம். ஒரு அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாடலா இருந்தாரு, பட் ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா எல்லாரோட மனசுமே கொள்ளையடிச்ச தர்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். Let's welcome Darshan on stage. Okay. Darshan, பேசுறதுக்கு முன்னாடி நீங்க அப்படியே ரேம்ப், ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் எ மாடல், இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை, தி ரேம்ப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. As usual, looking some handsome on the Turkinga in the world night Kate Madre, beautiful Arkinga. Okay, all of a sudden, you blow pugar, you blow love, and idalame ungalku eppadi irukku? Actually, idha edhirpaatha ulla poirundhen, but indha alavukku oru anbu love support na edhirpaakala, but romba pressure a irukku adha eppadiyadhu handle pannanum, ena idhu pudhusu. So, and idha use panni adutha level ku ponom, that's the only thing. Okay, so there are a lot of fans, diehard fans. நீங்க வெளியில வரும்போது இவ்வளவு லவ் இருக்குன்னு கண்டிப்பா நீங்க வந்து ஷாக் ஆயிருந்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் the day I got eliminated, I was really sad on the stage போகும் வரைக்கும். And then the moment I got in the stage, I started seeing people crying and all. அது clap பண்றது, cheer பண்றது ஒரு விஷயம். And கண்ணீர் விடுறது எனக்காகங்கிறது அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு கனவை தாண்டி விஷயம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் ஐ ஆல்வேஸ் செரிஷ். ஸோ அதுதான் வந்து நீங்கள் சேகரிச்சிருக்கீங்க, ஸோ மச் ஆஃப் லவ் ஃப்ரம் பீப்புள். ஸோ அதனால உங்களுக்கு பாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். இட் இஸ் ரியலி ஹியூஜ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் யோர் மூவிஸ் அண்ட் ஆல் யோர் ஃபியூச்சர் அண்ட் ஓவர்ஸ். ஸோ இந்த அவார்டு வந்து உங்கள் கூட வாங்குறதுக்காக முன்னாடியே வந்து ரொம்ப அழகாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லெட்ஸ் வெல்கம் சனம் ஷெரி ஆன் ஸ்டேஜ். நாங்கள் ஆல்ரெடி உங்களை கூப்பிட்டோம், பட் யூ ஆர் லுக்கிங் மிஸிங், ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஐ திங்க் இவங்க கூட சேர்ந்து நீங்கள் இந்த அவார்டு வாங்குறதா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சனம், நீங்க சொல்லுங்க, ஹவ் டு யூ சீ ஃபேஷன்? பிகாஸ் என்ன போட்டாலுமே செம்ம அழகா பிரெட்டியா இருக்கீங்க. இவ்வளவு நாள் நிறைய டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம் வந்து உங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம். நவ் தட் ஃபுல் ஃபிளெஜ்ட் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹவ் டு யூ சீ தட்? வெல், ஃபேஷன் ஃபார் மீ இஸ் ஆல் அபவுட் கம்ஃபர்ட். ஸோ வாட் எவர் யூ கேன் கம்ஃபர்டபிளி கேரி ஆஃப் இஸ் ஃபேஷன். ஸோ யாரோ ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் ஃபேஷன் ஃபார் மீ. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மொமெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சேர்ந்து நடந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே செம்மையாக ஹாப்பியாகவும். ஓகே, பிகாஸ் ரெண்டு சூப்பர் மாடல்ஸ் நம்ம கூட வந்துட்டு இருக்கீங்க, எல்லாரோட மனசு கொள்ளையடிச்ச சனம் ஷெட்டி அண்ட் தர்ஷன், தி ராம்ப் இஸ் வெயிட்டிங்.